கோடியில் புரள்வோராயினும் தெரு கோடியில் வாழ்வோராயினும் உபயோகிக்க வேண்டிய முக்கிய தாரக மந்திரம் அஜாக்கிரதையை கைவிடுவோம் மாஸ்கை கையில் எடுப்போம் சில வழிமுறைகளை கையில் எடுத்து இதையும் கடந்து செல்வோம் அது எப்படியா என்னையா சொல்றே வாங்க பார்ப்போம் ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் கிளிக் பெல் வைகான் நண்பர்களே ஒரு சின்ன வேண்டுகோள் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ இருக்கிற சூழலில் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான பதிவு சில மனிதர்களின் உள்ளங்களில் பல மாற்றங்களும் வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரும் தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு நான் இப்போ சொல்ல போகிற கதையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் மேற்கொண்டுட்டு வர பேராபத்தும் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் இருக்கிறதா இருக்குங்க அதனால் கூர்மையாக கதையை கவனிங்க சின்ன கதை தாங்க ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம் என்னங்க புரியலியா சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸுங்க பெரிய ஸ்கூல் போகிறப்ப ஒரு பையனால் ஸ்கூலை கண்டினியூ பண்ண முடியலையங்க அவனுடைய குடும்ப சூழல் அந்த மாதிரி இருந்துச்சு உடனே அவனுக்காக ஒரே ஃபீலிங்ஸ் பெரிய ஸ்கூல் நம்மளால் படிக்க முடியலையே அப்படின்னு பல கனவுகளோடு இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டு படிக்கணுமேங்கிற ஆசைப்பட்ட நண்பன் அவருடைய அப்பா கிட்ட சொன்னான் தன்னுடைய நண்பனை படிக்க வைக்கணும்ப்பா அப்படின்னு உடனே எல்லா பெரிய மனுஷங்களாக இருந்தாலும் மனசு பெரிய மனசு மனசாக இருக்கணும் இல்லைங்க யோசிச்சு சொல்கிறம்பா அப்படின்னு சொல்லி அவர் அப்பாவும் சொன்னாராம் அதற்கு அந்த பையன் சொன்னானா நம்மளுமே இப்படி செல்வந்தராக இருக்கவே முடியாதுப்பா காலம் மாறிடு மாறிடும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் என்ன நினைத்தாரோ அவர் சரிப்பா நம்ம அந்த பையனை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாராம் உடனே அவரும் அந்த பையனை படிக்க வச்சாரா அந்த பையனும் நல்லா படித்து ஒரு பெரிய நிலைக்கு போய் இப்போ செல்வந்தராக இருக்கிறாரா அதே மாதிரி தன்னுடைய பையனும் படித்தானா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு போய் இப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆயிட்டானா ஆனால் அவன் வந்து பெரிய செல்வந்தராக இல்லையா மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் செட்டில் ஆயிருக்கிறானா ஏன்னா வியாபாரத்தில் அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய லாஸ் ஆயிருச்சான் இப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் பெரிய படிப்புக்காக வந்து ஒரு அறக்கட்டளையிடம் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிட்டு பண்ணியிருக்கானா அந்த அறக்கட்டளை யாருதுன்னு பார்த்தா தான் செல்வந்தராக இருக்கும்போது உதவிய தன் நண்பனுடைய அறக்கட்டளையான் என்னங்க புரியலியா காலம் எப்படி ஒரு நொடி பொழுதில் மாறுதுன்னு இந்த கதையே ஒரு நம்மளுக்கு எடுத்துக்காட்டுங்க காலத்துக்கும் சூழலுக்கும் ஏற்றவாறு வந்து நம்மளை நாம் மாற்றிட்டு தாங்க ஆகணும் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் நான் என்னை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னா சூழல் வந்து நம்மளை இல்லாமையே செஞ்சுடுங்க புரியலையாங்க இப்போ இருக்கிற சூழல் பற்றி தாங்க நான் சொல்லிகிட்ருக்கேன் பெரிய பிரச்சனை தாங்க ஆனால் அதை யாரும் இல்லைன்னு சொல்லலையே கடைக்கோடியில் இருக்கிற ஒருத்தருக்கும் இந்த பிரச்சனையோட வீரியம் புரிஞ்சுதானா எனக்கு சத்தியமாக தெரியலைங்க இயற்கை காற்ற சுவாசிச்சுட்டு இருக்கிற நம்மளை மாஸ்க் போடுங்க அப்படின்னா கஷ்டந்தாங்க ஆனால் போடாமல் இருந்தால் உசுரே போகும்னா பயம் வரணும் தானுங்க வருதா எத்தனை பேருக்குங்க சொல்லுங்க இதில் பார்த்தீங்கன்னா சில சொல்கிறத நினச்சா கோபம் தலைக்கே ஏறுதுங்க என்னென்னு தெரியுமாங்க டே கொரோனாவாவது ஒன் ஆகுதுடா ஸ்ட்ராங் பாடிடா அப்படின்னு சொல்லி பில்டப் விடுறதுங்க மாஸ்க் போடாமல் அவனுக்கு பா கொரோனா வர்றது இல்லாமங்க குடும்பத்தில் இருக்கிற பிஞ்சில் இருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிப்பு வருதுங்க அப்புறம் யோசிச்சு என்னங்க பிரயோஜனம் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே இந்த அஜாக்கிரதை தாங்க இன்னொரு குரூப்பு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸை பார்த்தா மட்டும் அப்படியே மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறதுங்க பத்தடிக்கு முன்னாடி அப்படியே அந்த டிராஃபிக் போலீஸை க்ராஸ் பண்ணி போய்ட்டா மாஸ்க்கை கழட்டி பேக்கெட்டில் வச்சுட்டு போயிடுறதுங்க இது என்னங்க வேலையுது அவங்க வெயில்ல கால் கடுக்கு நின்று நம்மளை காப்பாற்றுறக்கும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறக்கும் சொல்லிகிட்ருக்காங்க ஒவ்வொன்றும் நீங்கள் அவங்கள ஏமாத்தலை உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் இருக்கீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு குரூப்பு மாஸ்க் போட சொல்லிட்டாங்க நான் ஆனால் மூக்குக்கு வாய்க்கும் போட மாட்டேங்க கழுத்துக்கு தான் மாஸ்க் போடுவேன் அப்படிங்கிற குரூப்பு மாஸ்க் போட்டுக்குவாங்க கீழக்க மூக்கு வாய் க்ளோஸ் பண்ணுறது இல்லைங்க இழுத்துட்டு கழுத்தில் போட்டுக்கிறது என்னங்க வேலை நடக்குது இது மற்றவங்கனால நம்மளுக்கும் நம்மனால மற்றவங்களுக்கும் இந்த கிருமி பரவக்கூடாது அப்படிங்கிற ஒரே தான் சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து இந்த மாஸ்க் உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க புரியலியா நம்ம இப்போது நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம தும்புகிறேங்க தும்பும் போது மற்றவங்களுக்கு பரவக்கூடாது அப்படிங்கறக்காக நம்ம வாயை க்ளோஸ் பண்ணுறக்கும் இன்னொருத்தருக்கு இருக்குது அவர் தும்புறாரு அவர் தும்பும் போது நம்ம அந்த அந்த வைரஸ் வந்து சில சில நொடிகள் வந்து சில நொடிகளோ சில மணி நேரமோ அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் அதில் அங்கே அந்த இடத்துல இருக்குமா அதை நம்ம க்ராஸ் பண்ணும்போது அதை நம்ம சுவாசிச்சிடக்கூடாது அப்படிங்கறக்காக நம்ம மூக்கம் மூடிக்கிறதுக்காகத்தாங்க வாயும் மூக்கமும் மூடிக்கிறதுக்காகத்தான் அந்த மாஸ்க் உபயோகப்படுத்துறதுங்க இவ்வளோ நாள் புரியலைனாலும் இன்னினாச்சும் தயவு செஞ்சு மாஸ்க்கை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு குரூப் பண்ணுற பெரிய தப்புங்க மாஸ்கை கல்ட்டுறது கையை சானிடைஸ் பண்ணுறது இல்லை வெளியில் மாஸ்கை தொட்டுட்டு உள்பகுதியில் கொண்டு போய் அப்படியே கையை வைக்கிறதுங்க அப்புறம் திரும்பவும் வந்து அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சோன்னா எடுத்து மாஸ்க்கு போட்டுக்கிறதுங்க இந்த தப்பை எப்போவுமே தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க சரி எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சானிடைசரை வச்சு கையை நல்லா சானிடைஸ் பண்ணிக்கணுங்க அதுக்கப்புறம் மாஸ்கோட வெ வெளிப்புறத்தையும் உள்புறத்தையும் கையில் டச் பண்ணவே கூடாதுங்க சானிடைஸ் பண்ணாலும் கூட சைடில் தான் நீங்கள் காது பகுதியை தான் எடுத்து மாஸ்கை கழட்டணுங்க திரும்பவும் அந்த காது கையை சானிடைஸ் பண்ணிவிட்டு எப்போ யூஸ் பண்ணுறோமோ காது பகுதியில் வச்சு தான் மாட்டணுங்க உள்பகுதி இல்லது வெளிப்பகுதியை டச் பண்ணவே கூடாது அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோளுங்க முதல்ல பொது இடங்களில் எச்சிலோ தும்பவோ செய்யாதீங்க இப்போன்னு இல்லை எப்போவுமே அது இந்த பதிவை கேட்குற ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்க நாம் செய்கிற தப்பும் அஜாக்கிரதையும் தான் பல கனவுகளோடு வாழ்கிற குட்டி குட்டி வாண்டுகளோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கு சிலர் நினைப்பீங்க நம்ம என்னப்பா பண்ணுறது இந்த கொடூர நோய் வர்றதுக்கு அப்படின்னு இப்போ என்ன சுவாசிக்கிற காத்திலியாக நோய் இருக்குது இல்லையே அப்படி இருந்தால் தான் இந்த செகண்டே நம்ம யாரும் இருக்க முடியாது கஷ்டமான சூழல் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஜாக்கிரதையாக கையாண்டோம்னா இதை தடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு எப்போ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய சூழல் வந்தாலும் மாஸ்கும் சானிடைசரும் முக்கியமாக வேணும் ரெண்டாவது மூக்கையும் வாயும் நல்லா கவர் பண்ணி இருக்கணும் மூன்றாவது கையை சுத்தம் செய்யாமல் எந்த ஒரு பொருளும் வந்து கையால் வாய்க்கு போகக்கூடாது சில காலங்களுக்கு எந்த ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஆறடி தூரத்தில் நின்று மாஸ்க் அணிந்து கொண்டு தான் பேச வேண்டும் அஞ்சாவது இந்த சூழலில் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது சரி யோசிச்சு பாருங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமோன்னு யோசிக்கிறது யோசிக்கிறது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை தனி மனிதராக நம்மளை காத்து நாட்டையும் வீட்டையும் காப்போம் இந்த முக்கிய பதிவை தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் முக்கிய பதிவுகள் கேட்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க